இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி டார்கெட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உள்ள இமேஜ் மற்ற அந்த ஸ்டெச்சூஸ் எல்லாம் ப்ளர் ஆகியிருக்குது. இந்த ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் ஆகி கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னும் பேக்ரவுண்டை உங்களுக்கு ப்ளர் ஆகணும்னு சொன்னால், நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் க்ளியர் ஆகணும்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் கூட்டணும். இந்த அமௌண்ட் நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் உள்ளது இன்னும் ப்ளர் ஆகும். நீங்கள் இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செகண்டாக உள்ளது தான் அவங்களுக்கு ஃபோக்கஸாக காட்டுது. நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி பார்த்தா கூட அந்த அமௌண்ட் உங்களுக்கு காட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இங்கே ஃபோக்கஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே கிளிக் பண்ணுங்க. எந்த இடம் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடம் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். நான் வந்து நான் 12 கொடுக்குறேன். நான் இப்போ இது தான் நான் இந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகியிருக்குது. நீங்கள் பேக்ரவுண்டை இன்னும் நான் ப்ளர் பண்ணுறேன். நீங்கள் இங்கெல்லாம் நாய்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அதை நீங்கள் ரெண்டர் பண்ணக்குள்ள அது வந்து நாய்ஸ் எல்லாம் டிசேபிளாக காட்டும். பார்த்தீங்கன்னா இதை ரெண்டர் பண்ணி அதை ஃபினிஷிங்கை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நம்மளோட ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. ரெண்டர் பண்ணி உங்களுக்கு அந்த இமேஜில் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு ஓகே யூஸ். ஓகே யூஸ், நான் ரெண்டர் போட்டு ரெண்டர் ஆகி ஃபினிஷ் ஆக போகுது. நாங்கள் அதை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகிடுச்சு. நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் இந்த இடத்த, ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளர் ஆகியிருக்குது. அது நான் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வச்சனால. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிளில் செஞ்சுருக்குறேன். உங்களுக்கு இது ஒரு ஆங்கிள்,
இப்படி ஒரு ஆங்கிளில் நான் ரெண்டு பண்ணி பார்ப்போம். ஓகே யூஎஸ், நான் ரெண்டர் போட்டு ரெண்டர் ஆகி முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, மற்றெல்லாம் ப்ளர் ஆகியிருக்குது. ஒரு நல்ல லுக் ஒன்று கிடச்சிருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஆல்ரெடி ரெண்டர் பண்ண பிக்சர்ஸ் இதெல்லாம் கீ ஷாட்டில் ரெண்டர் பண்ணி எடுத்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு இந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிருக்கும், மற்ற இடமெல்லாம் ப்ளர் ஆகியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது கூட கீ ஷர்ட்டில் ரெண்டர் பண்ணி எடுத்த ஒரு மாடல் தான் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபினிஷ் ஒன்று கிடைச்சிருக்கு. இது வந்து ஹை ரெசல்யூஷனில் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு லுக் ஒன்று கிடைச்சிருக்கு. இது மாதிரி இந்த இமேஜ் இந்த இமேஜும் கீ ஷர்ட்டில் ரெண்டர் பண்ணி எடுத்த இமேஜ் தான். அதோட இதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் ஆகி இருக்க மாதிரி ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஓகே யூஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிளோட நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.